இந்த சந்திர கிரகணத்திலிருந்து வரக்கூடிய 10 நாட்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏற்கனவே நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த 10 நாட்களுமே உங்களுடைய கம்யூனிகேஷன், நீங்கள் என்ன வார்த்தைகள் உச்சரிக்கிறீங்க அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு ஏற்கனவே நான் நேற்றே சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜோடு இன்றைக்கி நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இந்த வரக்கூடிய 10 நாட்களில் காசிப் பண்ணாதீங்க. வர நவம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி இன்னொருத்தங்களை பற்றி ஒரு சில காசிப் ஷேர் பண்ணுவாங்க. யார் உங்ககிட்ட என்ன பேசினாலும் சரி, என்ன மாதிரியான விஷயங்கள் சொன்னாலும் சரி, நீங்கள் ப்ரொவோக்கே ஆகாமல் யாரை பற்றியும் காசிப் பண்ணாமல் ஒதுங்கி நில்லுங்க. இது உங்களுக்கான அர்ஜென்ட் மெசேஜ். ஹாய், ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம சிக்ஸ்சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு வர சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றிகள். டேரோ ரீடிங் வழியாக எனக்கு வர மெசேஜஸ் டவுன்லோட்ஸை நான் உங்களோட சேனல் மெசேஜஸாக ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஆன்மா ரொம்ப அழகானது. உங்கள் ஆன்மாக்கு தேவை பீஸ், அமைதி, நிம்மதி, சந்தோஷம். உங்களுக்கு சண்டைகளே பிடிக்காது. யாருக்குமே எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாகவே நடந்துக்கிற ஒரு பர்சனாலிட்டி. ஆனால் வரக்கூடிய அந்த 10 நாட்களில் உங்களுக்காக ஒரு சேலஞ்சிங் மொமெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்கு தான் இந்த காஷன் மெசேஜ் உங்களுக்காக. எவ்வளோ வீடியோஸ் இருந்தோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு வந்திருக்கீங்கல்ல, கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்காக தான். இந்த மெசேஜ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக ஸ்பெஷலாக கொண்டு வர மெசேஜ். கமெண்ட் செக்ஷனில் 1010 இந்த மெசேஜ் எனக்கு ரொம்ப முக்கியம், திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஃபார் மீ அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். யாரோ ஒருத்தங்க, உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க உங்களை ஒரு வெப் ஆஃப் ட்ரபிள்ஸில் மாட்டி விடணும்னு தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. லிட்ரலாக தேவையில்லாத பிரச்சனைகளில் உங்களை சிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. மிக விரைவில் ஃபோனில் உங்ககிட்ட பேசணுன்னோ இல்லை ஒரு சோஷியல் கேதரிங், எல்லோரும் ஒன்று கூடுற இடத்துல அவங்க உங்களை கண்டிப்பாக பிடிச்சி யாரை பற்றியோ விசாரிக்க போகிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணணும். அவங்க யாரை பற்றி வேணாலும் பேசிட்டு போகட்டும், நீங்கள் யாரை பற்றியும் கமெண்ட் அடிக்காதீங்க. ஆனால் உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு மற்றவர்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் தான் மற்றவங்களை பற்றி பேசுனீங்கன்னு உங்களை பற்றி தவறுதலாக பேச போகிறாங்க. இந்த மாதிரியான மனிதர்கள்கிட்ட மாட்டிக்கிட்டிங்கன்னா அவங்க எது சொன்னாலும் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு எந்த கமெண்ட்டுமே பண்ணாமல் நீங்கள் போயிடுங்க. இல்லை வேறு என்ன செய்கிறது, இவங்கக்கிட்ட பேசி தான் ஆகணும்னா உங்களை பற்றி, உங்களுடைய எண்ணங்களை பற்றி மட்டுமே பேசுங்க. உங்களுடைய பிளான்ஸ், உங்களுடைய லட்சியங்களை பற்றி கூட அவங்கக்கிட்ட பேசாதீங்க. முக்கியமாக உங்கள் குடும்பத்தினரை பற்றி கூட அவங்கக்கிட்ட பேசாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் அவர்களை விட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. உங்களுடைய பாதுகாப்பும் வெல்பீயிங்கும் தாங்க முக்கியம். ஒரு சில நேரத்தில் மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத முன்னிலைப்படுத்தாமல் உங்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்றத மட்டும் கவனிங்க. அவங்களுடைய பிளானில் நீங்கள் தான் ஹீரோ. சில நேரத்தில் அமைதி, சைலன்ஸ் தான் நம்மளுடைய மிகப்பெரிய பவராக இருக்கும். எந்த வார்த்தை உச்சரித்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லுங்கள். 2 2 2 அப்படின்ற அந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஒரு பேலன்ஸ், நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிற நேரத்தில் ஒரு நடுநிலையான சூழ்நிலையை இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு கொடுக்கும். எது உண்மை எது பொய் அப்படின்றத இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வெளிச்சப்படுத்தி காட்டும். 2 2 2 இந்த ஒரு கடினமான காலகட்டத்தை உங்களை ஈஸியாக தாண்டி வர செய்யும். உங்களுக்கு தேவையான நம்பிக்கையும் ஸ்ட்ரெங்க்த்தையும் இந்த நம்பர் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண இந்த மெசேஜை நீங்கள் நம்புங்க. இந்த பிரபஞ்சத்தோட சக்தி என்னன்றதை மிக விரைவில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்களுடைய உள்ளுணர்வை நம்புங்க. உங்களுடைய உள்ளுணர்வு தான் உங்களுடைய கைடு. நவம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளெஸிங்ஸ் உங்கள் மேலே புளிய போகுதுன்னு கூட சொல்லலாம். நிறைய குட்னஸ் உங்களை தேடி வரப்போகுது. ஜஸ்ட் பி ரெடி. ஒரு ஃபினான்ஷியல் மிரக்கிள், நிறையா அபண்டன்ஸ், ஒரு நிறைவான வாழ்க்கை, நிறைய சந்தோஷம் உங்களை தேடி வரப்போகுது. இன்னும் 3 நாட்களுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு பியூட்டிஃபுல்லான, நீங்கள் எதிர்பாராத ஒரு சந்தோஷம் உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டப்போகுது. இது உறவுகளுக்கு நடுவுலையும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. எந்த உறவில் நீங்கள் நிறைய சந்தோஷம், ஆனந்தம், வெற்றியை தேடிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த உறவு வழியாக நிறைய சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மிரக்கிளுக்கு நன்றி சொல்லுங்கள். 1 1 1 அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி புதிய மாற்றங்களை ஈர்க்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். நவம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள்ங்க. உங்கள் வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரிய போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸில் அழகான மிரக்கிள்ஸ் நடக்க போகுது. நிறைய ஹீலிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரப்போகுது. யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியும் வரக்கூடிய 3 நாட்களில் கூட உங்களுடைய உறவுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ தயாராக இருங்க, எதிர்பாருங்க. சில நேரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எதிர்பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நிறைய விஷயங்கள் நம்மளை தேடி வரோம் இல்லையா.
ஜஸ்ட் ஆஸ் த யூனிவர்ஸ் டு கிவ் யூ ஸ்ட்ரென்த், நிறைய வலிமையை கொடு அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை பார்த்து கேட்டுக்கிட்டே இருங்க. நிறைய ஹீல்டு எனர்ஜி, என்னை ஹீல் பண்ணக்கூடிய எனர்ஜி எனக்கு கொடு அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. அன்எக்ஸ்பெக்டடான பிளெஸிங்ஸ் உங்கள் வாழ்க்கையை தேடி வந்துக்கிட்டே இருக்கு. உங்கள் வெற்றியை தடுத்திருந்த அத்தனை விஷயங்களும் மறைஞ்சு ரொம்ப அழகான விஷயங்கள், அழகான வாழ்க்கை உங்களுக்காக அமையப்போகுது. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், யாரை பற்றியும் காசப் பண்ணாதீங்க, யாரை பற்றியும் தவறுதலாக பேசிடாதீங்க. இந்த ஒரு சேனல்டு மெசேஜுக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. 1111 டைப் பண்ணுங்க, இந்த சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.